வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது. நேரடி பணி நியமனம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே 16,600 ப்ளஸ் உங்களுக்கு ட்ராவலிங் அலவன்ஸ் டெய்லி அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000 பக்கமாக கிடைக்கும். அதிகபட்சம் 52,400 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு வந்து நீங்கள் 10th 12th ஐடிஐ அல்லது வந்து டிப்ளமோ அல்லது வந்து நீங்கள் ஐடிஐ முடிச்சுட்டு டிப்ளமோ, ஸோ இது மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் 30/10/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. என்னென்ன வேகண்ட் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இப்படி பெலகன் ஆப்ஸ் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. இங்கே உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தை அல்லது காப்பாளர் பெயர், டேட் ஆஃப் பர்த் என்னது, உங்களுடைய உங்களுடைய அட்ரஸ், ஸோ டெம்பரரி அட்ரஸ் என்னது, அதே மாதிரி இதில் வந்து பின்கோடோடு எழுதிக்கோங்க. உங்களுடைய மதம் அண்ட் ரிலீஜியன் என்ன, இதுக்கு வந்து சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கல்வித்தகுதிக்கான சான்று, அதாவது மார்க்ஷீட் வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து வைக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா வைக்கலாம், இல்லைனா டேஷ் போட்டுக்கோங்க. அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரி வந்து நன்னடத்தை சான்று வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நன்னடத்தை சான்று ஆஃபீஸர்ஸ்கிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதையும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே வந்து சைன் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் இணையர் செயல் அலுவலர் அல்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூர் 6282 15 தூத்துக்குடி டிஸ்ட்ரிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுனாலும் 04639 24221 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவராக இருக்கணும், தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல்நலம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்னடத்தை சான்று வந்து இருக்கணும். ஸோ எந்த ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் எதுவும் இருக்கக்கூடாது. 18 வயதுலேருந்து அதிகபட்சம் 45 வயது வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நன்னடத்தை சான்று வந்து வாங்கியிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் 30/10/2023 இந்த டேட்டுக்குள்ளே அப்ளிகேஷன் வந்து ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். லேட் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேர்முக தேர்விற்கு அறிவிப்பு வந்து அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அனுப்பக்கூடியதை எல்லாமே அப்ளிகேஷனை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்களா அல்லது வந்து பார்த்திங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருச்சிக்கோயில் திருச்செந்தூர்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் தான் இது நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 30/10/2023க்குள்ளே அப்ளை பண்ணணும். உதவி மின் கம்பியாளர் அப்படிங்கிற கேட்டகரியில் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு டோட்டலாக 6 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கு 16,600 அதிகபட்சம் 52,400 வரைக்கும் வந்து சேலரி இருக்குது. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி தான். ஸோ இது அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஐடிஐ மின்கம்பி பணியாளர் தொழில் பயிற்சி, ஸோ இதுக்கான சான்றிதழ் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஐடிஐயில் வந்து எலக்ட்ரீஷியன் கேட்டகரியில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்கள வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் உங்களுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்து உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலும் 04639 24221 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்கை வந்து நீங்கள்
டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க, அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.